வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி புதினா சாதம் தான் பண்ண போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் புதினா ஒரு கை சேர்த்துக்குவோம். ஒரு அஞ்சாறு பூடு சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாக்கில் சேர்த்துக்குவோம். கிராம்பும் பட்டையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். அரைச்சாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு பல்லாரி, ரெண்டு தக்காளி, ஒரு உருளையை நான் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பட்டாணியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதில் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேவைக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற இந்த பெருஞ்சீரகம், பட்டை இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெடிக்க விட்டுக்கிடுவோம். இது நல்லா வெடித்து வாசம் வந்ததுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் சிவக்கை வறுத்துக்கிடுவோம். இப்போ பல்லாரியை போட்டு வதக்கிக்கிடுவோம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கின உடனே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்தாக்கில் இப்போ இது வதங்கின உடனே தக்காளியை போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். இதில் நான் வேறு எந்த காய்கறியும் போடலை, இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணுன்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துருவோம். அடி பிடிக்காத வரகு இதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 150 அரிசி, நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன். இந்த அரிசியை நான் நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். இதை நான் ஒன்றுக்கு 2.5 மடங்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டு நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடுவோம். போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும்.
இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு இப்போ ஸ்டீம் அடங்கிட்டு இப்போ இதை எடுத்து பார்ப்போம். நல்லா ஒன்று போல் கரெக்டாக வெந்து வந்திருக்குது. செய்து பாருங்கள், ஈஸியானது. இது நல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக, காலையில் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம தேவையான வேறு காய்கறியில் கேரட்டு வேறு எது காய்கறி சேர்க்கணாலும் இதில் சேர்த்து பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.